ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்ட் ஐபிஎல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னோட யார் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, பிபுசன் வந்திருக்கா. இப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் இந்த ஐபிஎல் ஏலத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக என்ன மாதிரி கதைப்போம். ஓகே பிபுசன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிபுசன் வந்திருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட சில சில கேள்விகள் கேட்க போகிறேன். அதாச்சும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஐபிஎல் ஏல முடிஞ்சிருக்கு, அதில் நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை உப்படைக்க தான் அதுக்கு மெயினான சர்ச்சை வந்திருக்கு. அது நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் அவரோட தான் இப்போ நாங்கள் கலந்து உரையாட போகிறோம். ரஜுவன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. நாங்கள் இப்போ கதைக்க போகிறது ஐபிஎல் ஏலத்தின் கடப்பா என்று அழைக்கப்படும் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணியை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோட பிபுசன் இருக்காரு. இப்போ அந்த ஐபிஎல் ஏலத்தை பற்றி நான் இப்போ காட்சி கொள்ள போகிறோம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா சென்னை டீம் சொன்னாங்க, எல்லாரும் வயசான டீம் தான், வயசான பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான் கடைசியில் ஃபைனலாக கப்படிச்சு, அது டோனி தலைமைக்குள்ள அந்த டீம் கப்படிச்சு. ஆனால் அதே மாதிரி தான் இந்த முறையும் நாங்கள் சென்னை இளம் வீரர்களை தான் கூட எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா திருப்பவும் அதே பிளேயர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாவை அந்த டீம்லேருந்து நிப்பாடிட்டிருக்காங்க. அதுக்கு சின்ன நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னாவை தாங்கள் ஒரு கோச் மாதிரி தான் தாங்க டீல் பண்ண போகிறோம். அந்த செய்தி உண்மையா பொய்யாண்டு இது வரைக்கும் அன்புமா இல்லை, அவங்க ஒபிசியில் சொல்லலை, அன்அபிசியலாக நியூஸ் வந்து தான் இப்போ அடிபட்டு கொண்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ எங்களோட பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் இன்னும் இந்த ஐபிஎல் பற்றி சம்மந்தமான நிறைய கேள்விகளை கேட்போம். ஓகே வணக்கம் ப்ரோ. ப்ரோ இந்த ஐபிஎல் ஏலத்தை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, ஒப்பீனியன்? ஓகே, நாங்கள் ஐபிஎல் ஏலத்தை பற்றி கதை போனால் அந்த ஓடர்லேருந்து வருவோம். யாரு கூட காசு கொடுத்தது முதலாவது இந்த ஐபிஎல் இதுதான் மிக ஏழாம் 2018 நடந்த 2022 இப்பொழுது ஒரு ஐபிஎல் ஏலத்தில் 10 அணிகள் புதுசாக வந்திருக்குது. கொல்கத்தா என்ன குஜராத் டைட்டன்ஸ் மற்றது லக்னோ அணிகள் வந்திருக்கு. இப்போ அதில் என்னென்னா இப்போ இந்த முறை ஏலத்திலேயே 15.25 கோடி இஷான் கிஷானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மும்பை அணி ஏனென்று சொன்னால் இந்த இஷான் கிஷானுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா அவர் ஒரு ஹோம் அவுட்கான ஓப்பனாக இறங்குவார், டூ டவுன் இறங்கலாம், ஒன் டவுன் யூஸ் பண்ணலாம். மற்றது கீப்பர் டிகோக்கு இல்லாதால கீப்பராக உருவாக்கப்படும். அதுக்காக அந்த காசு பார்த்தீங்கன்னா டிகோ கீப்பர் புதுசாக வந்த அன்னைக்கு தான் டிகோக்கு எடுத்திருக்காங்க வயலத்தில். என்ன இப்போ ரோஹித் சர்மாவை ஓப்பன் பண்ணக்கே ஈஸியாக இருக்கும் அவருக்கு. வேறு அவர் கீப்பராகவும் இருக்கக்கூடியதுனால இன்னும் ஒரு பேட்ஸ்மேனுக்கோ இன்னொரு ஆளுக்கு போக தேவையில்லை. அதனால் ஒரு 8-8 கோடிக்கு ரெண்டு பேர் எடுக்காமல் 1 கோடிக்கு 15 கோடி எடுத்திருக்கு. ப்ரீயூசமான வயலில் தான் அதுதான் அது உண்மையான விஷயம் தான். ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பட் போய்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இசான் கிசான் ஒரு சுதப்பிலான விளையாட்டு தான் விளையாடிக்கொண்டு இருக்கார். நடந்த 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வெரி லோவாக தான் போய்கொண்டு இருக்கு. ஸோ அந்த அவர் செய்கிற அந்த சைடு அந்த அவர் செய்கிற அந்த ஒரு போல் ஃபியூச்சரில் மும்பை டீம் திங்க் பண்ணுமா, தாங்க ஏன் அவசரப்பட்டு இசான் கிஷானுக்கு அவன் தலை விலை கொடுத்து எடுத்துட்டோமேன்ட்டு அவங்க ஜோசிக்கிற எல்லாமே வருமா? இல்லை அது அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் வேறு இந்த சர்வதேச போட்டி இன்டர்நேஷனல் போட்டி வேறு. இந்த ஐபிஎல் போட்டிக்கும் இன்டர்நேஷனல் போட்டிக்கும் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வித்தியாசமான ரெண்டுமே வேறு வேறு இது டிஃப்ரெண்ட். ஏன்னா என்ன சொன்னால் நீங்கள் ஐபிஎல்ல விலை கொடுத்தாக்கள் இந்த டீம்லேயே இல்லை, கூட பேருக்கு எடுத்தாக்கள் கிணவர் டீம்லேயே இல்லை. ஆனால் இஷான் கிஷான்ன்றது இது இப்போ ஐ இது இது நாட்டுக்கான விளையாடாட்டியும் ஒரு அவருக்கு ஒரு இண்டிபெண்டாக விளையாடக்கூடிய இது ஐபிஎல் இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்குன்னா. அதில் அவர் நல்லா தான் விளையாடுவார். அதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் மேட்சுக்கு நாங்கள் கவனிக்கிறதா இல்லை. ஏன்னா இன்டர்நேஷனல் இந்த ஐபிஎல் செஞ்சாக்கள் கூடுதல் டீம்லேயே இல்லை கிணவர். அதுவும் அதாவது பிரச்சனையே இல்லை, அது அதால் எந்த இதுவும் இல்லை. அவருக்கு கொடுத்த காசு நான் ஓகே தான் இருக்கும், கூட அவருக்கு கொடுத்த காசு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன முறை நாங்கள் சென்னை டீம் எடுத்துக்கொண்டால் சென்னை டீம் ஃபைனல் வந்து கப்படிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது டூ ப்ளஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் இக்குவாட் தான் டீமே ஃபைனல் மட்டும் கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செமி ஃபைனலில் மேட்சை வின் பண்ணி கொடுத்தாலும் டூ ப்ளஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட டூ ப்ளஸ்ஸை சென்னை டீம் என்ன ரீசனுக்காண்டு விட்டுருப்பாங்க நீங்கள் யோசிக்கிறீங்க? என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் டூ ப்ளஸுக்கு 10 கோடி வரையும் போயிருக்கலாம். ஆனால் 3-2 கோடி வரையும் கேட்காமல் விட்டுட்டேன். இவங்க என்ன பார்த்தாங்கன்னா நீ அவருக்கும் எல்லாருக்கும் வயசு 38-39 வயசு ஆகுது, 3 வருஷம் நீ ஏழம் இருக்குது தானே, 3 வருஷம் தொடர்ந்து விளையாடுவார் வரது இல்லையா? இப்போ என்னென்னா டோனியே இதுதான் லாஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன். அப்போ அவருக்கே 12 கோடி, 3 வருஷத்துக்கு ஒரு 8-10 கோடிக்கு செட் பண்ணி வைக்காமல் அடுத்த சின்ன படி ஆட்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அது டோனியின் கேப்டன்ஷிப்பில் ஓப்பன் பிரச்சனை இல்லை. நான் டூ ப்ளஸ் மாதிரி நீங்கள் கென்வே அவங்க டூ ப்ளஸ் மாதிரி உருவாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கென்வே தான் இப்போ ஓப்பன் அடங்க போகிறது. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் நீங்கள் அவங்களோட கைக்குவாட்டும் டூ ப்ளஸும் ஏற்ற மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி இருக்கும்போது சரி. ஆனால் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. கென்வே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ருத்ரா கைக்குவாட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ். முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் ரைட் இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபீல்டிங்ஸ் கொஞ்சம் சான்ஸ் கூட இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆர்சிபி டீமை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு நல்ல டீம் செட் ஒன்று எடுத்துருக்காங்க. அதில் பார்த்து நம்ம ஸ்ரீலங்கா டீம் வந்து கசரங்கம் எடுத்துருக்காங்க. நாங்கள் அதை பற்றி பிறகு கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் ஒரு பழம் வாய்ந்த டீமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களால ஒரு வாட்டி கூட கப்படிக்க முடியாமல் போகுது. அதுக்கான என்ன காரணம் நீங்கள் மெயினாக நினைக்கிற காரணம் என்ன? அதுதான் உண்மைதான். என்னென்னு சொன்னால் அந்த ஒரு கடப்பா செட்டுன்னு சொல்லுவாங்க, அது மும்பை இந்தியன்ஸ் இருக்குது. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ்னால் அது இன்டர்நேஷனல் மேட்சோ இல்லை இதுலேயோ கப்படிக்கிற குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸை பார்த்தீங்கன்னா 10 பேரும் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இப்போ
இப்போ ரீசெண்டாகவும் நல்லா இல்லை, இந்த 2020 நல்லா இல்லை. அதே மாதிரி இந்த ஆர்சிபி ஆர்சிபியும் அப்படி தான், ஆரை யூஸ் பண்ணுறது ஆரை இது பண்ணுறது இருக்கும், வேறு அந்த கிரவுண்டு இதாலேயும் சான்ஸ் கூட மாறுகிறது. அதோட சரி, நீங்கள் சொன்ன மாதிரி சரி, டூப்ளஸாக அவங்க ஏன் ஆர்சிபி எடுத்துன்னு சொன்னால், கோலி கேப்டன்லேருந்து விளையாட்டார், ஒரு கேப்டன் ஒரு ஆள் தேவையான ரீதியில் நாளைக்கும் டூப்ளஸ் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பேட்ஸ்மேனாக படிக்கலாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இப்போ டூப்ளஸ் ஓப்பனாக பண்ணி, இப்போ டிவிலியர்ஸும் இல்லை, ஒரு சவுத் ஆஃப்ரிக்காக்கார டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு ஆள் இப்போ கேப்டனையும் கொடுத்து ஒரு ஓப்பன் பேட்ஸ்மேனாக ஆமாக்கி கோலி தான் டூப்ளஸ் ஓப்பன் பண்ணலாம், இப்போ கோலி தான் பண்ணோன்னு இறங்கி வேறு யாரையும் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணலாம்ன்றதான் டூப்ளஸ். நீங்கள் சொன்னால் சரி தான், இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளஸ் தான் கேப்டன் கொடுப்பாண்டு நான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலேருந்து தினேஷ் கார்த்திக்கே டீம் எடுத்துக்கிட்டாங்க, நார்மலாக தினேஷ் கார்த்திக் கொல்கத்தா டீம் கேப்டனாக ஆல்ரெடி இருந்திருக்காரு, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் ஐபிஎல்ல டூப்ளஸ் ஒரு டீமுக்கு கேப்டனாக இருந்தில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டீமில் தினேஷ் கார்த்திக் கேப்டனாக இருந்திருக்கார், அவர் நல்ல முறையிலாம் டீமை கொண்டு போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் நிறைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எல்லா டீம்லேயும் விளையாடிக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா எந்த யாரை நீங்கள் கேப்டனாக போடுவாங்க? நீங்கள் சொல்கிற சரி, ஏன்னா தினேஷ் கார்த்திக் நல்ல 160 மேட்சிங் மேலே ஐபிஎல் விளையாடி இருக்கிறார், வர கேப்டன் பண்ண அனுபவம் இருக்குது, டூப்ளஸ் ஆகுது போகிறது. வர எங்களோட ஆர்சிபியை பொறுத்தவரை நல்ல ஒரு கீப்பரே உலகளவு கிடைக்கல, அவன் டிவிலியர்ஸ் கீப்பராக அனுப்பார், இல்லாட்டி பரத்தை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க, இப்படி கிணப்பே அவன் மாற்றி யூஸ் பண்ண பொருள் ப்ரொஃபஷனல் கீப்பராக ஒரு வாரம் வரைக்கும் அதுக்காக எடுத்துக்கிறாங்க. மற்றது அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, மேக்ஸ்வெல் அல்லது தினேஷ் கார்த்திக் அல்லது மேக்ஸ்வெல் எங்கே பஞ்சாப் கேப்டன் பண்ணியிருக்கிறார், மேக்ஸ்வெல் டூப்ளஸிஸ் அல்லது தினேஷ் கார்த்திக், இந்த மூன்று பேருக்கும் அவன் கேப்டன் கொடுக்குறதுக்கு வழி இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அனுபவம்ன்ட்டு பார்க்காமல் இன்டர்நேஷனல் கேப்டன் பண்ணியிருக்கிறார், வேறு சொல்வழிகள் அந்த சொல்கிறத கேட்கக்கூடிய எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி நான் பார்க்குறேன். டூப்ளஸிஸ் கொடுப்பாங்க ரெண்டு எந்த இது தினேஷ் கார்த்திக் கொடுத்தாலும் இது எந்த பிரச்சனையும் இல்லை. அது நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மையான விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் கசரங்காவை 10 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்தது சரியானு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ இந்த இல்லை, கசரங்கா இப்போ இலங்கையிலேயே ஆகக்கூட ஒரு காசுக்கு எடுத்த ஒரே ஒரு பிளேயர் கசரங்கா, ஏற்கனவே 7-5 கோடிக்கு நான் நினைக்கிறேன் மத்திய யூஸ் எடுத்துருக்காங்க, அதை விட கூடாது. போன முறை 1 கோடிக்கு எடுத்து கசரங்காவை வழியாக யூஸ் பண்ணியில்லை, இப்போ 10.75 கோடிக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த அவங்க சங்கட இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் இதுக்காக பார்த்துருப்பாங்க, ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு ஆல் ரவுண்டர், ஒரு 3 டவுன் பேட்ஸ்மேனுக்கு நல்ல இது, நல்ல ஒரு 4 ஓவர் போட்டால் இப்போ இருக்கிறதுக்கு நம்பர் ஒன் போலர், இந்த இன்டர்நேஷனல் நம்பர் ஒன் போலர் இருக்கிறோம் அவர் யூஸ் பண்ணலாம். போன முறை போன ஜெல் அவங்களுக்கு இருக்கையில் முதல் கசரங்காக்கு அந்த ஜெல் இருக்கு, இப்போ நீங்கள் அனுபவம் கொடுத்து திருப்பி கூட காசு கெடுத்து அந்த ஜெல்லுன்னு இருக்கும். ஓ ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணா விட்டாருன்னா அவர் இன்டர்நேஷனல் லைஃப்பையும் பாதிக்கும். இப்போ நீங்கள் போன முறை ஜேம்சன் கிறிஸ்துமஸுக்குலாம் கூட காசு கொடுத்து அவர் ஐபிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்நேஷனல் மேட்ச் பாதிக்கும். ஆனால் இந்த கசரங்க ஜோஜா அதை யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கணும், இல்லாட்டி ஒரு 4 மேட்சோட அவர் ஸ்ட்ரோப் ஆகி எல்லாமே போகும், கூட காசு கெடுத்து தான் விளையாடாமட்டு எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது ஜோஜி நல்லா செயல்படும், மற்ற கொஞ்சம் இங்கிலீஷையும் கூட கதைக்க வேண்டியது இருக்குது, இங்கிலீஷையும் பழகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காப்பிலேருந்து 4-5 பேர் வேறு வேறு டீமுக்கு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஐபிஎல் மேட்ச்சில் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாய்ப்பு 5 பேரில் கசரங்காவுக்கு சொல்லி சான்ஸ் இருக்குது, அடுத்தது துஷ்மிர் சமீராவுக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது, ஏன்னா அந்த புது டீம்ன்றதால் ஒரு நல்ல பாஸ் போட நேராக போடக்கூடிய ஆள், அவருக்கும் சான்ஸ் இருக்குது. மெட்டாக்கள் ஐபிஎல்லில் குறைஞ்சது ஒரு 1-2 மேட்ச் விளையாடுறது இருந்தாலும் நல்ல விளையாட சான்ஸ் கொடுக்கும். அந்த இங்கேட்டுகள் மற்றது பயோ பபுள் மற்ற நாட்டுகளுக்கு மேட்சுகளுக்கு போக சான்ஸுகள் இருந்தப்போ முதல் ஐபிஎலுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நேரம் பங்களாதேஷ் அணியும் இது சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் பெற வேணாம், அந்த நேரங்களில் சான்ஸ் இருக்கும். ஸ்ரீலங்காக்கு அந்த டைம் ஒரு மேட்சும் இல்லை, ஆகவே விளையாடலாம். அதுதான் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 10 டீம் இருக்கு, இதில் பலம் வாய்ந்த டீம் நீங்கள் எதை நீங்கள் எதை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, எந்த டீம் பலம் கூடுனது? 10 டீம் இருக்கு, என்ன பொறுத்தவரை பலம் வாய்ந்த டீம் நான் யோசிக்கிறது எல்லாரும் சொல்ல வயசான டீம் சொல்லுவாங்க, ஆனால் வா வாண்டு காப்பாடி சொல்லி போயிடுவாங்க, அப்படி சென்னு அப்படி எல்லாருமே அப்படி தான். இந்த முறை டோனின்ற ஒரு இன்டெலிஜென்ட் மூளை, அது கேப்டன் கூல் இன்டெலிஜென்ட் மூளை, அதால் அது கூட சான்ஸ் இல்லை. போன முறை டோனி விளையாடவே இல்லை, அந்த கேப்டனாலே ஒரு கீப்பிங்லேயே மேட்ச் அடிச்சுருவோம். போன முறை நாளைக்கு 8 பேரன் எல்லாம் விளையாடினாங்க, அந்த 8 பேரை வச்சு அந்த கப் அடிச்சு, அது அவங்க டெக்னிக் தெரியும், அப்படி அதுக்கு அந்த சான்ஸ் ஒன்று இருக்குது. டோனியில் கடைசி சான்ஸ்ன்னா அது கப் அடிச்சுட்டு போகணும்னு தெரியும், சென்னையில் கப் அடிக்கணும்னு ஆசையும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பையும் நல்ல டீம், அவங்க 1.5 வருஷம் கப் அடிப்பாங்க, அவங்க சரி இப்போ ஆச்சரிய கொண்டிருக்காங்க, இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டார், அவர் ஃபியூச்சருக்கு அவங்க எடுத்துருக்காங்க, ஆச்சரிய பும்ராண்டா இப்படி யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்கு, அது நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க விளையாடுவாங்க. இந்த சிங்கப்பூர் டேவிட் எடுத்துருக்காங்க, அவரும் நல்ல பிள்ளை, நல்ல கூட ஆனால் அவர் கூட காசு தான் கொடுத்துருக்காங்க, நல்லா எடுப்பாங்களே. முதல் 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 நாளில் மும்பை இந்தியன்ஸ் ஒத்தனையும் எடுக்கல, ஒரே 1-2 பேர் ரிஷாங்கியான எடுத்துட்டு அப்படி ஸ்டாப் பண்ணுது, அடுத்த நாள் எல்லாம் எடுக்காதாக்களை வச்சு தான் எடுத்து ஒரு நல்ல டீமாக கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது என்ன போதும், புதுசாக வந்து லக்னோ அணி வேறு லெவல் டீம், நல்லா இருக்குது. அது மாதிரி ஆர்சிபி நல்ல டீம், மற்றது பாண்டியாண்ட குஜராத் டீமும் கொஞ்சம் ஓகே நல்ல டீம், அப்புறம் பஞ்சாப் டீமும் நல்ல டீம், தினேஷ் கா டேவிட் மோனர் மற்றது தவான் எல்லாம் இருக்கிறதால அதுவும் நல்ல டீம், அது நல்ல ஓகே.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டீம் மகேஷ் தீக்ஷன் எடுத்திருக்காங்க, அதாவது சொல்கிறாங்க டோனி சொல்லி தான் அவங்க அந்த டீமுக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பிரச்சனை வந்துருக்கு. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், சென்னை கிரௌண்டில் சிங்கள பிளேயர்ஸை விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரீசன் நிறைய ரீசன் இருக்குது, அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த பிரச்சனையிலையும் இப்போ தீக்ஷனை எடுத்தது சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்போம். என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கிறேன் அந்த பிளேயர் எடுத்தது என்னென்னா தவிர மகேஷ் தீக்ஷனை அவங்க எடுத்து நன்றி கடன் மாதிரி போன முறை அவர் நெட் போலில் இருந்தால் டீமில் இல்லை, அவர் நெட் போலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்பா அவன் பார்த்துருக்கான் மேஜிக் போல்கள் முஸ்டீப் ரஹ்மான் ஒருத்தர் பங்களாதேஷ் போல இருக்காங்க, இல்லை ஆப்கானிஸ்தான் போல இருக்காரு, அவரை மாதிரி போடக்கூடியால் நேராக போடக்கூடியால் அதால் அவரை யூஸ் பண்ணலாம் வந்து எடுத்துக்காங்க. அது அங்கே சரி இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, சிங்கள ஸ்ரீலங்கா இலங்கை காரர் விளையாடுறது அங்கே இல்லைன்னு. முந்திய அவங்க இலங்கைக்காரர் எடுக்கிறதும் இல்லை, இலங்கை வேறு நாட்டில் இலங்கைக்காரர் இருந்தாலும் அங்கே வந்து சென்னையில் விளையாடுறதுனா அங்கே விளையாட இல்லாது, அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை நான் நினைக்கிறேன் அவங்க சொல் அந்த அது இப்படி பிரச்சனை எதுவும் வந்தால் மகேஷினே அவங்க ட்ரோப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மகேஷினேஷக்காக மகேஷ் தீசனுக்காக அவங்க அந்த இதை ஐபிஎல் இழக்க மாட்டாங்க. சென்னை என்றாலே அது தமிழ் சப்போர்ட்டுகள் கூடாது, அதில் அப்படி இருப்பாங்க. அப்படி கூட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மகேஷ் தீசனை விளையாட மாட்டார். இல்லாட்டிக்கு கட்டாயம் விளையாடக்கூடிய ஆள் அவன் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு மூணு மேட்ச் நல்லா விளையாடினாருண்டா அவர் எப்படியும் தொடர்ந்து விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற மேட்ச் ஃபுல்லாகவே சென்னை கிரௌண்டில் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா மும்பையில் மகாராஷ்டிரா இந்த மூன்று கிரௌண்டில் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க. இந்த கொரோனா சொல்லிட்டு அங்கே தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ மகேஷ் தீக்ஷனுக்கு அந்த கிரௌண்டில் விளையாட சான்ஸ் கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட சென்னை எடுத்துக்கொண்டா சென்னை கிரௌண்டில் மட்டும்தான் சிங்கிள பிளேஸ் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல் எடுத்துக்கொண்டா நாலு ஃபோரின்ஸ் பிளேஸ் தான் விளையாட முடியும், அதில் மூணு பேர் பெஸ்ட்டாக அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து மகேஷ் தீக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒன்லி போலர் மட்டும்தான், அதாவது ஸ்பின் போலர். இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் அந்த ஸ்பின் போலராக இருந்துட்டு அந்த டீமில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா நீங்கள் அது நினைக்கிறீங்களா? அப்படி கிடைக்க சான்ஸ் இருக்குமா? அதான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதல்ல அந்த நாலு ஃபோரின் பிளேயர் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஐபிஎல் ஏலத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் தான் இன்னொரு ஓப்பன், அவருக்கு ஒரு பேக்கப்பாக நார்மல் ஓப்பன், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ், அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலர். இது ஃபாஸ்ட் போலர் தான் அவன் மெயினாக யூஸ் பண்ணுறது, இந்த ஃபாஸ்ட் போலர் தான் ரன் அடிக்கலான்னு. ஏன்னா டெத் ஓவர்ஸ் தான் இதில் மெயின், அதனால் ஃபாஸ்ட் போலர் தான் கூட காசு போகிறது. அவன் மகேஷ் தீக்ஷனை அவங்க எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் முதல் மொயின் அலியே செலக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக மொயின் அலி டீமில் இருப்பேன், நாலு பேர்ல மொயினலி கட்டாயம் விளையாடக்கூடிய அது ஓப்பன் டூ பிளஸ் இல்லாத நியூசிலாந்து பிளேயர் கென்வே அவங்க யூஸ் பண்ணுவாங்க கட்டாயம். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த முறை என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா மாதிரி அவங்க கன காலம் அவங்க பண்ணி அப்படி பெஞ்சிலே இருக்க வச்சுக்கிற சாண்டர் நியூசிலாந்து பிளேயர் அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுப்பாங்க. அடுத்தது பிராவோ, இந்த நாலு பேர் தான் என்ன பொறுத்த தொடர்ந்து விளையாடக்கூடியாங்க. அப்படி இல்லாடி ஒரு ஃபாஸ்ட் போலர் அவர் யாரையும் சாண்டருக்கா ஃபாஸ்ட் போலர் யாரையும் கொண்டு வராங்க, கசி ஊட்டும் இல்லை தானே அவர் அவர் வேறு டீமு போயிட்டு அப்போ கசி ஊட்டு இல்லாதால சாண்டர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி சாண்டர் அப்படி இல்லாட்டிக்கு ஒரு மகேஷ் தீக்ஷனை கிரவுண்டுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு கூட இது வந்து அவர் ஓப்ரேக் போலரானே ஒரு அதுக்காக மகேஷ் தீக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸை அவர் பயன்படுத்தணும். ஆனால் ஐபிஎல்ல டீமில் இருந்தாலே காணும், பிறகு அவர் முன்னேறி கொண்டு இருக்கலாம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இடத்துல தீபக் சாகர் எடுக்க சென்னை திருப்ப அமௌண்ட்டுக்கு கேட்க கேட்க அவங்க ஏலத்தை விடாமல் தீபக் சாகர் எடுத்து அவர் மட்டும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கான ரீசன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டோனி பைக் டோனி சொல்லியிருப்பார் கட்டாயம் தீபக் சாகர் தேவைண்டு, இல்லாட்டி அவங்க மேனேஜ்மெண்ட் முடிவு செஞ்சிருக்குமா அந்த அவரை கட்டாயம் எடுத்து ஆகணும் அவங்க யோசிச்சு? ஐபிஎல் மெயின் போலர் தீபக் சாகர், அவன் 14 கோடி கொடுத்துருந்தாலும் அந்த முதல் மூன்று ஓவரும் ஸ்விங்ஸ் ஓப்ரே இன் ஸ்விங்ஸ் அவுட் ஸ்விங்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு போலர், முதல் மூன்று ஓவர் முதல் பவர் பிளே கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு போலர். அடுத்தது ஆல்ரவுண்டர், பேக்கப் ஆல்ரவுண்டர், செம ஆல்ரவுண்டர், இப்போ கடைசியாக சீசனில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக உருவாக்கிட்டு அதுக்காக அவங்க அவரை பயன்படுத்தினோம். அவரை 14 கோடி எடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த முன்னுக்கு விக்கெட்டை கூட எடுக்கக்கூடியால் டெத் ஓவரில் இப்போ முந்தி டெத் ஓவரில் போடுற இல்லை, இப்போ டெத் ஓவர்லையும் போட வைக்க ஒரு ஓவர் டெத் ஓவருக்கும் போட்டு கடைசி மூன்று டெத் ஓவருக்கு போகிறதுக்கு தானே இன்னும் ஒரு சிங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க பிராவோ 38 வயசில். அப்போ அவங்க அது அது பிராவோவையும் யூஸ் பண்ணுவாங்க, இவரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் கிங் அப்பையும் ஜடேஜா தான், ஜடேஜாக்கு முன்னுக்கு அஞ்சு பேர் ஜடேஜாக்கு பின்னுக்கு அஞ்சு பேர், அதை வச்சு அவங்க கொண்டு போயிடுவாங்க. கரெக்டாக ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் போல்டிங்காக இருக்கட்டும் சகலத்துலேயும் அவர் சூப்பராக விளையாடுறாரு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு பெஸ்ட் பிளேயராக தான் இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஜடேஜாக்கு வைஸ் கேப்டனை கொடுத்து நீ டோனி போனா பிறகுலேருந்து அவங்க யார் ஜடேஜாவை கேப்டன் ஆகுவாங்க. ரெய்னாவை நீங்கள் சொன்ன மாதிரி ரெய்னாவை என் எடுக்கலன்னு சொன்னால் அந்த 11 பேருக்கு ரெய்னா செட் ஆகும். ஒரு 2 கோடி கீழே 3 கோடிக்கு எடுத்து போட்டு ரெய்னாவை பெஞ்சில் எடுத்துக்கிறது அங்கே ஒரு இதாகாது. ஏன்னா அவங்க இப்போ ஓப்பன் நீங்கள் சொன்ன மாதிரி ஹென்பே ருத்ரா கைக்வார் வண்டோனா ரெய்னாக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மொயின் அலியை அந்த 4 ஓவர் மொயின் அலி 2 ஓவர் போடுவான் ஃபீல்டிங் பெஸ்ட் ஃபீல்டிங் அது மாதிரி இப்போ மொயின் அலி வண்டோனா விளையாட போகிறேன். டூவா உதப்பா அடுத்தது அம்பதி ராயுடு 6 டோனி 7 ஜடேஜா தீபக் சகா சாண்டர் பிராவோ என்று ஒரு போல 11 பேர் அவங்களுக்கு செட்டி. அப்போ அவன் பெஞ்சில் இருக்க வைக்கும் பார்க்க அவன் கோச்சாக யூஸ் பண்ணுறது நல்ல நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் கோச் பேட்டிங் கோச்சாக அவங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிக்காக தான் ரெய்னாவை எடுக்கலாம்.
உத்தரப்பிரதேசம் ஸோ நாங்களும் அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் காத்திருக்கோம். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த டீம்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா 10 டீமும் பலம் வாய்ந்த டீம் தான். ஏன்னா ஸ்குவாட்லாம் மாறிட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு பிளேயரை நாங்கள் சென்னையில் பார்த்தோம்னா அதே பிளேயர் நாங்கள் நாளைக்கு மும்பையிலையும் பார்க்கலாம். அதுதான் ஐபிஎல். அவங்க என்ன 4 வருஷத்துக்கு குறைக்காது அவங்களோட ஐபிஎல் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டை ரெண்டு கற்றுக்கொள்ளும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டீம் நீங்கள் கப்படிக்கணும்னு உங்களோட மைண்டில் தோணுது, அந்த ஒரே ஒரு டீம் நீங்கள் அதுக்கான கேரக்டர்னு சொல்லி சொல்லுங்கள். சரி, நான் இந்த 10 டீம்லேயும் முதல்ல கேப்டன்ஸ் மூலம் பார்ப்போம். சரியா, அதை பார்த்துனா அப்படி அதுக்கு வர பத்து டீமில் முதலாவது கேகேஆரில் அவங்க அறிவிச்சிட்டாங்க சுரேஷ் ஐயர்னு. சுரேஷ் ஐயர் அவங்க அதுக்கு 12 crore கொடுத்ததுக்கானவே அவங்க ஒரு பேட்ஸ்மேனோட சேர்த்து கேப்டன் ஆகு. நாங்கள் அங்கே மோகனும் இல்லை, தினேஷ் கார்த்திக்கும் இல்லை, அவங்க கேப்டன் ஆகு. இல்லை பேட் கம்ஸ் தான் கொடுக்கணும். அது அவங்க ஃபாரினாக வர்றதாக இந்தியாக்கார யூஸ் பண்ணலாம்னு அவர் சுரேஷ் ஐயரை எடுத்துட்டாங்க. அது சுரேஷ் ஐயர் கேப்டன். சென்னையில் கேப்டன் கூல் டோன் சேலை. அடுத்தது மும்பையில் ரோஹித் சர்மா. ஆர்சிபி தான் இப்போ ஒரு டவுட் ஒன்றுக்கு முன்னே தவறால் அப்படி நாங்கள் 2+ ஜென் எடுப்போம். அதுக்கு அடுத்தது லக்னோவில் பாண்டியான்னு சொல்லியிருக்காங்க, பாண்டியான் நாங்கள் வச்சு கதைப்போம். அதுக்கடுத்தது லக்னோவில் கேஎல் ராகுல், குஜராத்தில் பாண்டியா, அதுக்கடுத்தது மற்ற டெல்லியில் பாண்ட், பஞ்சாபில் நாங்கள் ஓனர் தான் கொடுப்பாங்க, ஓனர் கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது அப்படி எல்லா டீம்லையும் கொடுப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் எடுக்க போகிற இதில் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் செமிஃபைனலில் போகிற 4 டீம் தோனி இந்த சென்னை இருக்கும், மும்பை இந்த முறை இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆர்சிபி, அடுத்தது புதுசாக வந்து 2 டீம்லேயே ஏதாவது ஒரு டீம் லக்னோவாக இருக்கும் இல்லை குஜராத்தாக இருக்கும். அப்படி தான் என்ட்ரெஸ்ட் கெஸ்ட். இல்லாடி டெல்லியும், டெல்லி நல்ல டீம், டெல்லியின் மைண்ட் நல்லா இருக்கும், டெல்லியும் வேறு சான்ஸ் இருக்குது. இந்த 5 டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் கப்படிக்கும். எங்களுக்கு அப்பையும் தோனி அல்லது மும்பை அடித்தா எங்களுக்கு சந்தோஷம். நன்றி, தொடர்ந்து இதை பற்றி மட்டுமில்லை இந்த சேனலில் உங்களுக்கு கிரிக்கெட் சினிமா இல்லை சகல தகவல் வரும். கிரிக்கெட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அப்படிங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முதல் வரும்.